முதலாவதா நடிகை கே ஆர் விஜய் அவர்கள் இவங்க 92 வெளியான நாளைய திருப்பு திரைப்படத்துல நீதிபதி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இரண்டாவதாக நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் இவர் 96 வெளியான பூவே உனக்காக திரைப்படத்துல சதாசிவம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. மூன்றாவதாக நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் 97 வெளியான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்துல நடிகர் விஜய்க்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. நான்காவதாக நடிகை சில்க் சுமிதா அவர்கள் இவங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துல அண்ணாமலை தீபம்ங்கிற ஒரே ஒரு பாடலில் மட்டும் நடனமாடியிருப்பாங்க. ஐந்தாவதாக நடிகை சரோஜா தேவி அவர்கள் தான் இவங்க 97 வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல சாந்தா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆறாவதா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இவரும் அதே ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல செல்வம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ஏழாவதா நடிகர் சிவகுமார் அவர்கள் இவர் 95 வெளியான தேவா திரைப்படத்தில் காந்திதாசன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. எட்டாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரும் நடிகர் விஜயும் 93 வெளியான செந்தூரபாண்டி திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒன்பதாவதாக நடிகை சில்பா செட்டி அவர்கள் இவங்க 2000 ஆண்டு வெளியான குஷி திரைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு தோழி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. பத்தாவதாக தல அஜித்குமார் அவர்கள் இவர் 95 வெளியான ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்தில் சந்துரு அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. பதினோராவதாக நடிகர் சோனு சூட் அவர்கள் இவர் 99 வெளியான நெஞ்சுநிலை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. பன்னிரெண்டாவதாக பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா அவர்கள் தான் இவங்க செல்வா திரைப்படத்தில் சிபிஐ ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. 13வதாக நடிகை குஷ்பு அவர்கள் தான் இவங்க 99 வெளியான மின்சார கண்ணா திரைப்படத்தில் இந்திரா தேவிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. 14வதாக நடிகை பிரியங்கா சோப்ரா அவர்கள் தான் இவங்க 2002 ஆண்டு வெளியான தமிழன் திரைப்படத்தில் தான் விஜய் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழன் திரைப்படம் தான் முதல் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. 15வதாக நடிகர் ரகுவரன் அவர்கள் தான் இவர் 99 வெளியான என்றென்றும் காதல் திரைப்படத்தில் சேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 16வதாக நடிகர் சூர்யா அவர்கள் தான் இவர் 97 வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக 2001 ஆண்டு வெளியான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாரு. 17வதாக நடிகர் ஜெய் அவர்கள் இவர் 2002 ஆண்டு வெளியான பகவதி திரைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு தம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 18வதாக நடிகை சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் இவங்க 2003 ஆண்டு வெளியான வசீகரா திரைப்படத்தில் லக்ஷ்மிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. 19வதாக நடிகர் சரத்பாபு அவர்கள் இவர் 2003 ஆண்டு வெளியான புதிய கீதை திரைப்படத்தில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 20வதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இவர் 2003 ஆண்டு வெளியான திருமலை திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலை மட்டும் நடனமாடியிருப்பாரு. 21வதாக நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தான் இவர் 2004 ஆண்டு வெளியான உதயா திரைப்படத்தில் வெங்கட்ராமன்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 22வதாக நடிகர் விமல் அவர்கள் தான் இவரும் அதே 2004 ஆண்டு வெளியான கில்லி திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு தோழனாக நடிச்சிருப்பாரு. 23வதாக இயக்குனரும் நடிகருமான வெங்கட் பிரபு அவர்கள் தான் இவர் 2005 ஆண்டு வெளியான சிவகாசி திரைப்படத்தில் விஜய் அவர்களுடைய தங்கச்சிக்கு கணவராக நடிச்சிருப்பாரு. 24வது இடத்துல நடிகர் ஜீவா மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் இவங்க 2012 ஆண்டு வெளியான நண்பன் திரைப்படத்தில் மூணு பேரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. 25வதாக நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் தான் இவரும் நடிகர் விஜயும் இணைந்து 2012 ஆண்டில் ரவுடி ரத்தோர் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலில் மட்டும் நடனமாடியிருப்பாங்க. 26வதாக நடிகர் மோகன்லால் அவர்கள் தான் இவரும் நடிகர் விஜயும் இணைந்து 2014 வெளியான ஜில்லா திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. 27வதாக நடிகர் சுதீப் அவர்கள் இவரும் நடிகர் விஜயும் இணைந்து 2015 ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. 28வதாக இயக்குனரும் நடிகருமான மகேந்திரன் அவர்கள் தான் இவர் 2016 ஆண்டு வெளியான தெரி திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 29வதாக நடிகர் கதிர் அவர்கள் இவர் 2019 ஆண்டு வெளியான பிகில் திரைப்படத்தில் கதிர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 30வதாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இவர் 2021 ஆண்டு வெளியான மாஸ்டர் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. 31வதாக நடிகர் சரத்குமார் அவர்கள் தான் இவர் 2023 வெளியான வாரிசு திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. கடைசியாக 32வதாக நடிகர் ஷாம் அவர்கள் இவரும் 2023 ஆண்டு வெளியான வாரிசு திரைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு தம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.